நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ் தமிழ் சினிமாவில் வந்து மிகவும் எதிர்பார்ப்பு கொண்டிருக்க படம் தான் நம்ம தளபதி விஜய் நடிப்பு மற்றும் லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் வரக்கூடிய மாஸ்டர் திரைப்படம் தான். மாஸ்டர் திரைப்படம் வந்து இப்போ வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது. கொரோனா என்ற சுச்சுவேஷன் மூலமாக வந்து 2021 பொங்கலுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படக்குழுவினர் சைடுலேருந்து. இதனால் வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சைடுலேருந்து சொல்லியிருக்கனால ஃபேன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வந்து வளர்ந்தவர் நடிகராக சரி, புது அறிமுக இயக்குனராக இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில் வந்து தன்னுடைய ஒரு முகத்தை பதிக்கணும்னா வந்து அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக வந்து தளபதி விஜய்னே சொல்லலாம். என்ன தான் வந்து தளபதி விஜய் வந்து அவங்க அப்பாவோட சப்போர்ட்டில் வந்தாலுமே தன்னுடைய கடின உழைப்பு மட்டும் இல்லாமல் விடாமுயற்சியின் காரணமாக வந்து இவர் வந்து தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை பச்சுக்கானே சொல்லலாம். கிட்டத்தட்ட வசூல் சக்கரவர்த்தினே சொல்லலாம். கிட்டத்தட்ட கடந்த வருடம் அந்த பிகில் வந்து 300 கோடி வசூல் வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து தமிழ் சினிமா வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று செல்லமா வந்து அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் வந்து தளபதி விஜய் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து மெனக்கெட்டு நடிக்கிறதா இல்லையா அப்படின்னு நிறையா பேர் கோலியோட வட்டாரங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தளபதி விஜய் வந்து மாஸ்டர் படத்தில் வந்து சிக்ஸ் பேக்ஸ் காட்சிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காட்சிகள் வந்து எந்த மாதிரி விதத்தில் அமையும் பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து இருக்கும்னு வந்து படக்குழுவினர் சைடிலிருந்து ரகசியமான தகவல் வந்து வெளியாயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தளபதி விஜய் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்து சில பல முன்னணி நடிகைகள் வந்து தலை அஜித்தும் சரி, தளபதி விஜயும் சரி, சூர்யா மற்றும் விக்ரம் உங்களா வந்து ஜிம் போன்ற காட்சிகள் மட்டும் இல்லாமல் உடம்பை ஏற்றுறதும் இறக்குறதும் வந்து ஸ்லிம் ஃபிட்டாகவும் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் காட்டுறது வேற லெவலில் காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். தளபதி விஜய் வந்து வேலாயுதம் படத்தில் வந்து சிக்ஸ் பேக் காட்சிகள் மட்டும் இல்லாமல் உடல் வந்து ஒரு ஸ்லிம் ஃபிட்டாக வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் உடம்பை வந்து. இப்போ வந்து மாஸ்டர் திரைப்படத்தில் வந்து டீசர் ஆர் ட்ரெயிலெலாம் வந்து ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். டீசர் வந்து தீபாவளி ட்ரீட்டாக வந்து தளபதி ஃபேன்ஸுக்கெலாம் கொண்டாடக்கா வந்து நவம்பர் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த டீசர் மூலமாக வந்து நிறையா ரெக்கார்டும் பச்சுன்னே சொல்லலாம். அதாவது அவருடைய ரெக்கார்டை அவரே படிச்சுக்கான்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் 40M வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2.4M லைக் வர போயிருக்கு. இது வந்து யூடியூப்பில் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் சினிமாவில் வந்து யாருமே முடிக்க முடியாத ரெக்கார்டில் வந்து இந்த டீசர் வந்து இருக்குது. இந்த படத்துக்கு வந்து டீசருக்கும் மற்றும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியும் விஜய் அண்ணாவும் மோதிர காட்சிகள் வந்து கிளைமேக்ஸில் வந்து சிக்ஸ் பேக் காட்சிகளாக அமையவருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு லோகேஷ் கனகராஜன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அர்ஜுன் தாஸ் வந்து அதிலேயே அவங்க சொல்லியிருக்காரு தளபதி விஜயனாவை நேரில் பார்க்குற விஜய் அமைதியாக தான் இருந்தார், ஸ்க்ரீனில் வந்து வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய பேட்டியில் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டியில் வந்து யூடியூப்பில் ஒரு பிகைன் வுட் சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டுருக்கானே சொல்லலாம். பிஸ்க்ரீனில் வந்து தளபதி விஜயனாவை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டே சொல்லலாம். நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேபி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. கிறிஸ்மஸுக்கு வந்து ட்ரெய்லர் இருந்துச்சுன்னா அது வந்து எந்த அளவுக்கு ரெக்கார்ட் படிக்க போகுது அப்படின்றது தெரியல. என்னவே எந்த வே அப்டேட் ஆனாலும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற சினிமா அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே வரும். பை வியூவர்ஸ்.